இட்லி ஒருத்தவங்க அடிபட்டோ ஆக்சிடென்ட் ஏதாவது ஒரு பிரச்சனையில இருக்குமோ நம்ம ஹெல்ப் பண்ணணும்ன்றதான் கான்செப்ட். எல்லாருமே பண்றதுதான், ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு கீழே விழுந்தா கூட பார்க்காம அப்படியே போறாங்க வண்டியில கூட, அது கொஞ்சம் நம்ம ஹெல்ப் பண்ண நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுன்றதான் படத்தோட இது. புதுசா இருக்கு வித்தியாசம். காமெடிலாம் அவ்வளோ இல்லை, த்ரில்லிங்கா போயிட்டு இருக்கு. சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப சாங்ஸ் சொல்ல முடியாது, ஆனா கொஞ்சம் த்ரில்லிங்கா போற மாதிரி இருந்திருக்கு. இதே அப்பாவோட சென்டிமெண்ட் கிளைமேக்ஸ்ல அப்பாவோட சென்டிமெண்ட் அந்த மாதிரி இருக்கும், நல்லா இருக்கு. அந்த கடைசியில கிளைமேக்ஸ்ல அவங்க அப்பாவுக்கு முடியாம போகும்போது அவருக்கே உயிர் போற நிலைமை இருக்கும்போது மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சீன் தான், அவர் உயிர் கொடுத்து இன்னொரு உயிரை காப்பாத்தினது அந்த சீன். ஹீரோவே ஒரு வில்லத்தனமா ட்ரை பண்றது நல்லா இருக்கு, ஆனா அவர் பண்ணது கரெக்ட் தான், அது வித்தியாசமா ட்ரை பண்ணிருக்காரு. அவங்க அப்பா மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்காரு. அவர் தான் வேற லெவல்ல பண்ணார், நல்ல ஒரு ஃபைட் சீனு நல்ல இதுவெல்லாம் பண்ணி சூப்பரா இருந்தது, வித்தியாசமா ட்ரை பண்ண அவர் பார்த்தேன். ஹிட்லிஸ்ட் பார்த்தேன், ஹிட்லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்போ கர்டன் மாதிரி படம் வந்து வந்து மசாலாவா வந்து என்டர்டெயின்மெண்ட் வைஸா நல்லா இருந்தது. இந்த படம் வந்து ஒரு சோசியல் மெசேஜ்காக வந்து த்ரில்லர் ஜோனர்ல எடுத்த படம் இது. முக்கியமான பார்த்தீங்கன்னா சரத்குமாரோட சீன்ஸ்லாம் வந்து ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. வில்லனிசம் வந்து இவர் கௌதம் வாசவமேனன் பண்ணியிருந்தாரு, அப்புறம் வந்து ஹீரோவும் நல்லா பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் படம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அவரு. என்னன்னா இந்த கொரோனா பீரியட்ல வந்ததுலாம் வந்து லைட்டாக சொல்லியிருக்காங்க கதை ஸ்டோரியில, அது பார்த்தா தெரியும் செகண்ட் ஹாஃப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பார்க்க சொல்ல த்ரில்லர் சொன்னதுனால கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு தெரியாம இருந்தது, செகண்ட் ஹாஃப் பார்க்க சொல்ல தான் எனக்கு புரிஞ்சுது நல்லா இருந்தது படம். பிடிச்ச சீன்னா அதான் என்னன்னா ஒரு ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை தட்டி கேட்காம இருக்கிறதும் வந்து ஒரு பெரிய பாவம் தான் அப்படின்றது தான் சோசியல் மெசேஜ் சொல்றாங்க. அது எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு அந்த மாதிரி சீன்ஸ்லாம். அப்புறம் அந்த மத சென்டிமெண்ட்டு சிஸ்டர் சென்டிமெண்ட்டு அதெல்லாம் நல்லா இருந்தது. என்ன த்ரில்லரா வந்து அப்படியே சஸ்பென்ஸா போச்சு படம், ஆனா அந்த விதத்துல நல்லா இருந்தது. ஹீரோ தான், ஹீரோ வந்து சட்டிலா நடிச்சிருந்தாரு, அப்படியே ரொம்ப ஹம்பிளா ரொம்ப ஹம்பிளா சூப்பரா பண்ணியிருந்தாரு அவரு, ரொம்ப அழட்டிக்காம ஹம்பிளா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. சமுத்திரரணி சார் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலையில பார்த்தேன், அதுல வேற பெர்ஃபார்மன்ஸ் கர்தன்ல ஓகேவா. இதுல வந்து ஒரு சீன் தான், ஒரு ஒன் ஆர் டூ சீன்ஸ் தான் வந்திருக்காரு, ஆனா நல்லா இப்போ இம்பாக்ட் கொடுத்துருக்காரு அவரு. சரத்குமார் அதான் ஒரு ஃபைட் சீன் வராது, ஃபைட் சீன் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் அவர் வர டைலாக் டெலிவரி அதெல்லாம் சூப்பரா இருந்தது. லாஸ்ட் சீன் வரைக்கும் அவர் பண்ணது நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ்ல சூப்பரா இருந்தது, அந்த கிளைமேக்ஸ் சொல்ல வேணா, கிளைமேக்ஸ்லயும் நல்லா பண்ணியிருந்தாரு அவர். காமெடி கிங்ஸ்லி கிங்ஸ்லின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் ஒரே ஒரு காமெடி பண்ணியிருக்காரு, மற்றபடி பெருசாக எதுவும் காமெடி இல்லை. லவ்னு பெருசாக இதில் எதுவும் இல்லை, ஒருத்தங்க லவ் பண்ணுறாங்க ஹீரோவை, பட் ஆனால் அதுவும் ஒரு சும்மா ஒரு சின்ன சீன் தான். இல்லை படம் பார்க்கலாம், என்னன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்க வரவங்களுக்கு இந்த படம் டிசப்பாயின்மெண்ட் தான் கொடுக்கும், பட் ஆனால் ஒரு த்ரில்லர் ஜானரில் சஸ்பென்ஸாக பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் படம். இட்லிஸ்ட் படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ஒரு அருமையான படம், எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருக்கும் பிடிக்கும், ஃபேமிலியில் எல்லாருக்குமே பிடிக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது படம். போர் அடிக்காது, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். கொரோனா டைமில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அந்த டாக்டராக இருக்கட்டும் நர்ஸாக இருக்கட்டும் அவங்க வந்து அந்த 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 நடக்கக்கூடிய அந்த இன்சிடெண்ட்டை வந்து நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, பட் ஆனால் அதுக்காக அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் சூட்சமம் இருக்குது, அது அவங்களால எதுவும் பண்ண முடியாது, அது அவங்களாலேயே வந்து அதுதான் அந்த படத்தோட விஷயம். இது அதில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த படத்தோட இது. யார் சார்? சரத்குமார் சார் ஆக்டிங் வந்து அது எப்பவுமே அவர் எப்பவுமே கரெக்டாக நான் அவங்க செம்மையாக தானே பண்ணுவாங்க, அவங்களோட ஆக்டிங் செம்ம நல்லா சூப்பர். இட்லிஸ்ட் படம் அவர் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை, நல்லா பண்ணியிருக்காரு, பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்காரு, நல்ல ஆக்டிங், வேற லெவலில் இருக்கு படம், ஃபேமிலியாக பார்க்கலாம். படத்தில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் மீடியமாக போச்சு, அப்புறம் அப்புறம் பார்க்க பார்க்க தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டாகவே போகுது. மாஸ்க் சீன் தான் இருக்குது, ரியாலிட்டியாக இருக்குது, எதிர்பார்ப்பு ஃபுல்லாகவே அதுதான், யார் 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 பார்த்து
மெயின் வந்து ஆக்சிஜன், அது ரியல் தான், நடக்கிறது தான் அது, சரிங்களா? அப்பா சென்டிமெண்ட்டு, அப்பா தான் மெயின் எல்லாருக்குமே, அப்பானா பிடிக்கும், அப்பா சென்டிமெண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. மூவி பார்க்கலாம், ஃபேமிலியாக பாருங்க வந்து, சரிங்களா? 10க்கு ரேட்டிங் சொல்லலாம், 10க்கு 10 கொடுக்கலாம், வேற லெவல். டேடியா வந்திருக்காரு, எதிர்பார்ப்பு நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு சாருக்கு, வாழ்த்துக்கள். எதுவுமே குறையில சார் இந்த படத்துல, ஹிட்டு சூப்பரா பண்ணியிருக்காரு.